சரியானது. இந்த இந்த ஸ்டோரியில் பார்த்தா ஸ்டோரி இஸ் த ஹீரோ. கரெக்டாக பார்த்தா இவர் பண்ணும்போது இவர் தான் ஹீரோ தெரிவார், நான் பண்ணும்போது நான் ஹீரோவாக தெரிவேன். ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது ஸோ இந்த கேரக்டர் தான் ஹீரோவாக இருக்குமோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குமோ. ஸோ இனியோ அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரஜித். இது என்னுடைய முதல் படம். முதலாவது டாக்டர் எஸ் கார்த்திகேயன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான த்ரில்லர். இந்த த்ரில்லர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாலே வந்து ஒரு புது ஜானர் தான் இது. இந்த த்ரில்லர் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மேட்ரு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஐ மீன் லைக் த்ரில்லர் பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு புது மேட்ரு இதில் ஒன்று இருக்குது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹீரோ தருண் கார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் இது வந்து எப்படி சொல்கிறது, வழக்கமான ஒரு தமிழ் சினிமா மாதிரி இருக்காது இது. அண்டு ஏன்னா சார் வந்து அவங்களோட சன்னை லான்ச் பண்ணுன்னு சொல்லும் போது நிறைய ரொமான்டிக் கதையும் கேட்டிருக்காரு, மாசான ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. பட் இது கேட்கும் போது என்னோடய கதை நான் சொல்லும் போது ஃபஸ்ட் அவர் யோசித்தார், கொஞ்சம் நெகட்டிவாக அந்த மாதிரிலாம் போகுது அப்படின்ற மாதிரி யோசித்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தருணுக்கு வந்து நடிக்கிறதுக்கு நிறைய போர்ஷன் இருக்குது இதில். இதில் வந்து அவர் ஒரு நல்ல நடிகர்ன்றது வந்து ஈஸியாக வெளியே தெரியும். அதனால் இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பியை பற்றி சொல்லணும்னா, இஸ் அ வெரி டிசிப்ளின்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இவரோட கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ அழகாக கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் சேஷ்மிதா, கிட்டத்தட்ட ஆடிஷனில் நாங்கள் நிறைய பொண்ணு பார்த்தோம், நிறைய பேர் அந்த ரோலுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய பேர் செட்டே ஆகலை, பிகாஸ் அது அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ரோல் அது. அந்த ரோல் வந்து ஆக்சுவலாக பண்ணுற நாங்கள் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான். பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு ரோல், அது எடுக்கிறது ஈஸி கிடையாது, ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ரோல். அதை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி மதுசூதன் சார், மதுசூதன் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் கதை நரேட் பண்ணும்போது பாதியிலேயே நிறுத்திட்டார். ஆக்சுவலாக போதும் ரஜித் போதும் அப்படின்னாரு சார். இன்னும் முழுசாக இல்லை சார், இன்னும் கன்க்ளூஷன்லாம் சொல்ல சார்னு சொல்லும் போது சார் சொன்னார், போதும் பாதி கதையிலே தெரியும்ப்பா இது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த செகண்ட் ஹாஃப் கூட கேட்டார். அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஐ டோன்ட் டு நீங்கள் அந்த என்னோடய அந்த த்ரில்லை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடாதீங்க, சொல்லி பிரேக் பண்ணிடாதீங்க, அதனால் பாதி கதையே போதும், நான் அதிலேயே ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன், ஒன் ஆஃப் த லீட் சார் வந்து இதில். நீங்கள் சார் வந்து ரொம்ப புதுசாக பார்ப்பீங்க, ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு சார். ஸோ அந்த டோன்லேயே எல்லாம் பார்த்துருங்க. இதில் கம்ப்ளீட்லி ஒரு புது அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி வி ஜேசன் வில்லியம்ஸ் அவர்கள், அவருடைய நண்பர், ஒரு 10 வருட நண்பர். அவருடைய ஒர்க் வந்து நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அவர் ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காரு, பட் இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ண விஷயங்கள், டிஓபி அந்த கலர் டோன் இது எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருபா அவர்கள், அவரும் வந்து சூப்பராக ரெண்டு பாட்டு இப்போ தான் முடிச்சிருக்கிறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு, ஒரு ஃபோக் அண்ட் ஒரு பாத்தோஸ் ஒன்று, ரொம்ப அழகாக வந்திருக்கு சாங். அந்த சாங்கும் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.